கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதிகாலையிலே எழுதி ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த நேரத்துல ஒரு போதகனுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இதை நான் ஒரு புஸ்தகத்துல நான் படித்தேன். இந்த போதகர் மனைவி இழந்தவர். இவருக்கு ஒரே ஒரு மகள் உண்டு. மகளை படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தார். அந்த மகளும் ஹாஸ்டல்ல தங்கியிருந்து நல்ல படிப்பா, விடுமுறை நாட்கள் வீட்டுக்கு வருவா. அந்த மாதிரி ஒரு சமயம் வந்து ஒரு மாதம் அவளுக்கு விடுமுறை கிடைத்தது. அதனால தகப்பன் வீட்டுக்கு வந்தா. வந்ததும் தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெண்டு பேரும் சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசினாங்க. அந்த மகள் போதகரை பார்த்து சொன்னாப்பா, நாளையில இருந்து நான் இந்த சரௌண்டிங்ல பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும்ப்பா. அப்ப சொன்னாங்க, வேலைக்கா? எதுக்காக நீ வேலைக்கு போகணும்? இல்ல இல்ல இல்ல, நீ போக கூடாது. அப்பா, நான் உங்கள்கிட்ட கேட்காம நான் அந்த வேலைக்கு வர்றதா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா. இனி அடுத்த தடவைலாம் வரும்போது நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டான். கெஞ்சி கேட்டதுனால அப்பாவும் என்ன செஞ்சாங்க, சரி சரி போ அப்படின்னு அனுப்பி வைத்தாங்க. ஒரு மாதம் வேலைக்கு போய் சந்தோஷமாக அவ சம்பாத்தியம் பண்ணனா. ஒரு நாள் காலையில அப்பாட்ட வந்து சொன்னா, அப்பா அப்பா, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெகுமதிய ஒரு கிஃப்ட் கொண்டுட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தா. அன்றைக்கு அப்பாவுடைய பிறந்தனா, அதனால அவ சந்தோஷமா ஒரு கிஃப்ட் கொடுத்தா. அப்பா இது முன்னே பிரிச்சு பாருங்க, அழகான ஷர்ட் இருந்தது. ஆனா அப்பாவுடைய முகத்துல சந்தோஷத்தையே காணும். மகள் இது பார்த்ததும் அவ்வளவு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்பா எப்பா நீங்க இன்னைக்கு சந்தோஷமாவே இல்லையே, நான் கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், இது எப்படி இருக்குன்னு கூட நீங்க சொல்லல. நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த என்னுடைய சொந்த பணத்துல நான் வாங்கின தெரியுமா, இதுக்காகப்பா நான் வேலைக்கு போனேன், உங்களுக்கு நான் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வேலைக்கே போனேன் அப்படின்னு மகள் சொன்னான். அப்பவும் அப்பாவுடைய முகத்துல சந்தோஷமே இல்லை. வா, எப்ப நீங்க இப்படி கவலையா இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்குப்பா கிஃப்ட் இப்படி இருக்குது, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டான். அப்பா சொன்னாங்க, அம்மா நீ எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல எனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிற. ஆனா எனக்கு பிடிச்சமான கிஃப்ட் என்ன தெரியுமா, நீ என் கூட இருக்கணுங்கிறது தாமா. இந்த ஒரு மாசமா நீ என் கூடயே இல்லையே, என் கூட நீ இருந்த நேரம் ரொம்ப கம்மிமா, இங்க வெளியே வேலைக்கு போன நேரம் தாமா அதிகம், அது எனக்கு வேண்டாமா, நீ என் கூடயே இருக்கணும், நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், நானும் உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் அன்பா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. மகள் புரிந்துகிட்ட அப்பா என்னுடைய பொருளை எதிர்பார்க்கல, என்னதான் எதிர்பார்க்கிறாங்க, நான் அவர் மேல பாசமா இருக்கணும், அவருடைய பாசத்தை புரிந்து கொள்ளணும்ங்கிறத தான் அப்பா எதிர்பார்க்கிறாங்க. அப்பா நான் ரொம்ப சாரிப்பா, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்க, நானும் உங்களை அதிகமா நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்னான். பங்க உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னோடு கூட இருக்கணும் அப்படிங்கறத எவ்வளவு அதிகமாக விரும்புகிறார்ல. இதே மாதிரிதான் பரலோக தகப்பனாகிய தேவனும் ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்க நேசிக்கணும், அவருக்கு பிரியமாக வாழணும், அவரோடு பேசணும் அப்படிங்கறத ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. இன்றைக்கு காலையில நான் வாசித்த வேத பகுதி கூட தேவனை நான் அதிகமாக நேசிக்கணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாருன்ற காரியம் அதிகமாக நான் புரிந்து கொண்டேன். ஆதியாகமம் 22 அதிகாரத்துல பாருங்க, ஆபிரகாமிட்ட தேவன் பேசுகிறார். புத்திரனும் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின்
அவனை தகனபடியாக வழிவிடு என்றார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல மூணு காரியத்தை நான் நல்லா கவனிச்சேன். எதுமா தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் புத்திரன் முதல உன் ஏக சுதன் உன் நேசகுமாரன், மறுபடியும் சொல்றேன் உன் புத்திரன் உன் ஏக சுதன் உன் நேசகுமாரன். இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆபிரகாமை தேவன் வந்து சோதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நூறு வயசுல ஈசாக்கு பிறந்துட்டான். இப்ப ஈசாக்கு ரொம்ப பாசம் வைத்து ஆபிரகாம் வளர்த்துட்டு வந்தார். தேவன் வந்து நூறு வயதுல பிறந்த மகன் மேல ஆபிரகாம் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறானா இல்ல என் மேல அன்பு வச்சிருக்கிறானா, இதை பரிசோதிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தேவன் ஈசாக்கை வழியிட சொன்னார். அது பண்ண நீ எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கிற அப்படிங்கறத தேவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ஆபிரகாம் என்ன செய்தார் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பின்னாடி சொல்லியிருக்குது மூன்றாவது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரனையும் அழைத்து கொண்டு மோரியாங்கிற மடிக்கு போனார். பத்தாவது வசனத்துல பாருங்களேன், ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், உன் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவன் பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க அங்கேயும் பார்த்தோம், உன் ஏசகுமாரன் உன் ஏகசுதன் அதே ஆண்டு சொல்றதேப்பா. நான் என்ன நினைச்சனா நீ உன் பிள்ளை மேல ரொம்ப பாசம் வைப்பேனே, ஆனா உன் ஏசகுமாரன் ஏகசுதன் கூட பார்க்காம எனக்காக அவனை நீ ஒப்பு கொடுக்க நீ முன் வந்ததுனால அவன் ஒண்ணு செய்யாத, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆபிரகாம் ஆபிரகாம் நீ வந்து என்னால ரொம்ப பாசம் வச்சிருக்கிறப்பா, நான் அறிஞ்சிட்டப்பா அப்படின்னு தான் அன்று சொல்லணும். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன் ஆண்டவர் வந்து நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லாம நீ எனக்கு பயப்படுகிறவன் சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தையை குறித்து நான் யோசித்தேன். ஆண்டவர் எனக்கு சொன்னது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுப்போம், அவரை நேசிக்கவும் செய்வோம். அப்போ கர்த்தர் வந்து நம்மளோடு அவர் ஃப்ரெண்டாக நண்பனாக உறவாடி நம்மளை நேசித்து நம்மளை மன்னித்து நம்மளை ஆசீர்வதித்து வந்தாலும் கர்த்தருக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த மரியாதை வந்து எப்போ இருக்கணுமா, அந்த ஒரு பயம் இருக்கும்போது. ஆபிரகாம் பாருங்க, தம் மகனை ரொம்ப நேசித்தாருதான், கண்டிப்பா நேசம் அதிகமா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் உன் நேசகுமாரன் சொன்னார். நேசித்தானும் எனக்கு மகனை கொடுத்தது கர்த்தர் தான், அப்ப என் மகனை காட்டிலும் கர்த்தரை தான் நான் அதிகமா நேசிக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் நான் அதன்படி நான் செய்வேன், கீழ்படிவேன் அப்படின்னு சொல்லிதான் ஆபிரகாம் வந்து தன் மகனையே கொடுக்கறதுக்கு தயாராக ஆனாரு. இப்படி ஆபிரகாம் தேவனை அதிகமாக நேசித்ததுனால தம் மகனையும் பலி கொடுக்க முன் வந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, பாருங்க இதுல பதினாறாவது வசனம் என்ன சொல்லிருக்குன்னா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏவசுதன் என்றும் பாராமல் அவனை
ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். இது ஏற்கனவே ஈசாக்கு பறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கொடுத்ததுதான். ஆனா அடுத்தது பாருங்களேன், ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது ஒரு புது ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்கு பலியிட முன் வந்ததுனால உன்னுடைய சந்ததியார் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதாவது உனக்கு சத்துருவாக யாரும் வரமாட்டாங்க. சத்துருனால உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் பிரச்சனைகள் வராது. சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா, சாத்தான் கொடுக்குறான், சத்துரு சத்துருன்னு தான் நம்மளும் சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த சத்துரு வந்து நம்மள மேற்கொள்ளாம இருக்கணும்னா, ஆபிரகாமை போல முதலாவது நம்முடைய நேசம் தேவன் இடத்துலதான் இருக்கணும், கர்த்தர் இடத்துலதான் இருக்கணும். கர்த்தரை நம்ம அதிகமா நேசித்தா ஏசப்பானவங்க ஆசீர்வதிப்பார், நம்ம நேசிப்பார். சத்துரு கையில நம்மள ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சத்துரு நம்மள எந்த விதத்திலையும் நமக்கு தொந்தரவும் கொடுக்க முடியாது, நரகத்திலையும் தள்ளவும் முடியாது. அதற்கு பதிலாக சந்தோஷமாக, ஆனா நம்ம அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரோடு கூட பரலோகத்துல சந்தோஷமாக நம்ம வாழலாம். இந்த பூமியிலையும் அவரோடு நம்ம நடந்து சஞ்சரித்து அவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம்.